சேலம் கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குமரேசன். குமரேசன், நாளையிலிருந்து முழு ஊரடங்கு தொடங்கவிருக்கக்கூடிய சூழ்நிலையில அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்களா? என்ன மாதிரியான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன? நிச்சயமாக, அதாவது நாளை காலை முதல் தளர்வு இல்லாத ஊரடங்கு தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த கொரோனா தொற்று என்பது அதிவேகமாக பரவி வருகிறது. இந்த கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் காரணமாகத்தான் கடந்த 10ஆம் தேதியிலிருந்து முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டாலும் மக்கள் அதை முழுமையாக கடைபிடிக்காத காரணத்தினால், இந்த தொற்று அதிகரித்துக் கொண்டே இருந்ததின் காரணத்தினால்தான் முதல்வர் அவர்கள் மருத்துவ குழுவுடன் ஆலோசனை நடத்தி நாளை காலை முதல் முழு ஊரடங்கு, அதாவது காய்கறி கடைகள் மளிகை கடைகள் எதுவும் திறந்திருக்காது, முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அறிவித்ததின் காரணமாக மட்டுமல்லாமல் மக்கள் எளிதாக தங்கள் ஒரு வார காலத்திற்கு தங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாம் தற்போது இருக்கும் இந்த சேலம் மாநகர பகுதியில் உள்ள திருமணிமுத்தாறு ஆற்றோர காய்கறி மார்க்கெட். இந்த பகுதியில் ஏராளமான காய்கறி கடைகள் போடப்பட்டிருக்கிறது. இந்த கடைகளில், அதாவது இன்று காலை முதலே மக்களை பொறுத்தவரை அதிக அளவில் வந்து தங்களுக்கு தேவையான இந்த ஒரு வாரத்திற்கு தேவையான காய்கறிகளை வாங்கி செல்லும் ஒரு காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களை பொறுத்தவரை ஏராளமான அளவில் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வந்து இங்கே காய்கறிகளை வாங்கி செல்லும் ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக இங்கு பொறுத்தவரை அனைத்து விதமான காய்கள், அதே போல் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு என அனைத்து விதமான காய்கறிகளும் இங்கு இருக்கின்றன. அதனை வந்து அவர்கள் தங்கள் ஒரு வார காலத்தை தேவைக்கு ஏற்ப அவர்கள் வாங்கி செல்லும் ஒரு காட்சி இருக்கிறது. குறிப்பாக இங்கு விற்கக்கூடிய அந்த காய்கறிகளை பொறுத்தவரை இன்றைய நிலையை பொறுத்தவரை விலை கூடுதலாக இருக்கிறதா என்பது குறித்து இங்கே இருக்கும் நினைவு. மேம், இப்போ இன்னைக்கு காய்கறி வாங்க வந்திருக்கீங்க, இன்னைக்கு ரேட் எப்படி இருக்குங்க? அதிகமாக இருக்க மாதிரி தாங்க இருக்கு எல்லாமே. எவ்வளோ விலை ஏற்றன்றாங்க? இன்னைக்கு ஒரே நாளில் இவ்வளோ கூட கூடுறதுனால உங்களுக்கு காய்கறிலாம் ஈஸியாக கிடைக்குதா? இல்லை, எல்லா இடத்துலையுமே தக்காளி 40 ரூபா சொல்கிறாங்க ஒரு கிலோ. இன்னைக்கு எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்குது. வீட்டுக்கிட்டே வர இடத்துல 20 ரூபா 30 ரூபா இருக்கு. இங்க எல்லாமே 40 ரூபா 50 ரூபா சொல்றாங்க ஒரு கிலோ. விலை அதிகமா தாங்க இருக்கு. இப்ப எப்படி விலையெல்லாம் எப்படி இருக்கு? அந்த சைடு போனீங்கன்னா தக்காளியில 50 ரூபா சொல்றாங்க. நாங்க எப்படிதான் வாங்குறது? விலைவாசி டைம்ல காசு இல்லை. இவ்வளவு விலை இந்த மாதிரி டைம்ல தான் பொருள் கம்மியா விற்கணும். காசு இல்லை டைம்ல தான் 100 ரூபா 60 ரூபா 80 ரூபா வைத்தா யாரு வாங்க முடியும்? இன்னும் ஒரு வாரம் போனீங்கன்னா லாக்டவுனு சோத்துக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? கொரோனால யாரும் சாக மாட்டோம். இந்த சோறு வழி இல்லாம தான் மக்கள் சாகுவோம். குறிப்பாக விலையை பொறுத்தவரை தக்காளி விலை கூடுதலாக விற்கிறது, அதே போல மற்ற பொருட்களின் விலையும் கூடுதலாக விற்கிறது என்ற வகையில் தான் தெரிவிக்கிறார்கள். ஆனால் மக்களை பொறுத்தவரை இங்கு தங்கள் ஒரு வார காலத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக, அதாவது குடும்பம் குடும்பமாக வந்து இங்கு வாங்கி செல்லும் ஒரு நிலையை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இங்கு, அதாவது ஆண்களும் பெண்களும் சரியான அளவில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் முகக்கவசம் அணிந்திருக்கிறார்கள். அதே போல இங்கு மாநகராட்சி பகுதியை பொறுத்தவரை இங்கே, அதாவது ஒளிபெருக்கி மூலம் தொடர்ச்சியாக அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதே போல சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் சிலர் இருக்கிறார்கள், அவரிடமே கேட்போம். மேம், இப்போ இங்கே இந்த காய்கறிலாம் வாங்க வந்திருக்கீங்க, காய்கறிலாம் ஈஸியாக கிடைக்குதாக்க எல்லா காய்கறியும்? அதாவது இங்கே காய்கறிகளை பொறுத்தவரை அனைத்து விதமான காய்கறிகளும் கிடைக்கிறது, ஆனால் விலையை பொறுத்தவரை சற்று கூடுதலாக இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். மேலும் சிலர் கேட்போம், காய்கறி விலைலாம் எப்படி இருக்கு, கிடைக்குதா சார்? எல்லாத்தை விட டபுளா இருக்குங்க சார். ஒன்று ஒரு இன்னைக்கு அவங்க 10 ரூபாய்க்கு வாங்கின கேரட் இன்னைக்கு 80 ரூபாய்க்கு விற்கிது. தக்காளி இன்னைக்கு 10 ரூபாய்க்கு வாங்கினது இன்னைக்கு 50 ரூபாய்க்கு விற்கிது. எல்லாமே டபுளா இருக்கு சார். நாங்கெல்லாம் எப்படி, நாங்கள் ஜனங்கள்லாம் எப்படி வாங்குறது நீங்களே சொல்லுங்க. ஒரு வார காலத்துக்கு ஊரடங்கு இருக்கிறதுனால இன்னைக்கு கடை திறந்திருக்காங்க, இது எப்படி பாக்குறீங்க சார்? இன்னும் ரொம்ப எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் இருக்கு சார். அத்தனை பேருக்குமே ப்ராப்ளம், அதனால எல்லாத்துக்குமே கொரோனா பரவறதுக்கு ரொம்ப இதா இருக்குது சார். அது நீங்க தான் 80 ரூபா வெங்காயம், சின்ன வெங்காயம் 80 ரூபா 70 ரூபா இப்படி வாங்கினா எப்படி? ஒரு நாள் லாக்டவுன் விட்டு இவ்வளவு கூட்டம் தான் கொரோனா வராதாங்களா? இப்போ இங்கே பாதுகாப்பு வசதியெல்லாம் எப்படி இருக்குது? போலீஸ் இருக்காங்களா? உங்களுக்கு இந்த முகக்கவசம் அணிந்து வரணும் அப்படின்னு கடை போயிருக்காங்களா? எப்படி இருக்குது பாதுகாப்பு? பாதுகாப்பெல்லாம் அரசாங்கம் வந்து நல்ல விதமாக பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட அவேர்னஸ் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு வாரம் என்ன, இந்த ஒரு வாரத்தில் எல்லாமே ஒட்டுக்காக வாங்கி வைக்க நினைக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே அரசு அறிவிச்சிருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு காய்கறியெல்லாம் எந்த தங்குத்தடைன்னு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிருக்குது. அதை மனசில் கொடுங்க. இன்றைக்கி வந்து சேலத்தில் பார்த்தீங்களா, கொரோனான்றது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. இன்றைக்கி ஜிஹெச்சில் இடம் இல்லை, இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் வந்து ஸ்டீல் பிளான்ட்டாக 500 படுக்கை இருக்குன்னு நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆனால் மக்கள்கிட்ட இந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாத இருக்கும்போது மறுபடியும் இது பெருக தான் செய்யும். தர இதில் வந்து ஒரு இது இல்லை. இந்த ஒரு நாள் விட்டதும் வந்து வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒரு உயிருக்கு அச்சம் இல்லாத
நெருக்கமா இவ்வளவு நெருக்கமா இருக்கும்போது ஏன் இந்த நோய் தொற்று பரவாது? இது வந்து முதல்ல வந்து காவல்துறை வந்து கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி கொஞ்சம் விரிவுபடுத்தி இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். மாநகராட்சியை பொறுத்தவரை ஒளிபெருக்கு மூலமாக தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் இருக்கிறது. சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். அதே போல அவர்கள் ஒவ்வொருவரும் மாஸ்க் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்று மாநகராட்சி மூலமும் காவல்துறை மூலமும் செய்ய தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் மக்களை பொறுத்தவரை இந்த ஒரு வார காலத்துக்கு தேவையான மளிகை பொருட்களை அதே போல காய்கறி பொருட்களை வாங்கி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் அணி அணியாக வந்து இங்கு வாங்கி செல்லும் ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் ஒரு சமூக இடைவெளியை கடைபிடிக்காத ஒரு நிலையை தான் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் மக்களை பொறுத்தவரை அந்த கொரோனா தொற்று உள்ளது என்ற அச்சம் இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.